பாவையர் போற்றும் பாவை விழா. மார்கழி திங்கள் 10ஆம் நாள். கோதை நாச்சியார் அருளிய திருப்பாவையின் 10ஆம் பாடலை இசையுடன் கேட்டு அனுபவித்தோம். அந்த பாசுரத்தின் விளக்கத்தை பார்ப்போம். நோற்றும் சுவர்க்கும் புகுகின்ற அம்மனாய் என்று தொடங்குகிறது இந்த பாசுரம். தோழியர் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கும் பெண்ணை எழுப்புவதற்காக அவளுடைய வீட்டின் வாசலிலே வந்து நிற்கிறார்கள். அவளிடம் பேசுகிறார்கள். அம்மா, தாயே, நாங்கள் சொல்வது உன் காதில் விழுகிறதா? நேற்று நீ என்ன சொன்னாய்? இந்த பாவை நோன்பை நோற்று நான் சொர்க்கத்திற்குள் புகுவேன் என்று சொன்னவளே, இதுதான் நீ நோன்பை நோர்க்கும் அழகா? இதுதான் நீ சொர்க்கத்திற்குள் புகும் பாங்கா? ஓ, ஒருவேளை தூக்கத்திலேயே சொர்க்கத்தை அடைந்து விட்டாயோ என்று கேலியாக தோழியர்கள் அந்த பாவையை எழுப்புகிறார்கள். கதவை கூட இன்னும் திறக்காமல் இருக்கிறாயே, ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? வருகிறேன் என்று ஒரு சொல் சொல்லக்கூடாதா என்று கேட்கிறார்கள். மணம் கமழும் துளசி மாலையை தன் தலையிலே சூடியவன் நாராயணன். அவனை துதித்து பாடினால், மனம் ஈடுபட்டு பக்தி செலுத்தினால் நாம் கேட்கும் அனைத்தையும் நமக்கு அருள்பவன், நமக்கு வரம் அளிப்பவன் அந்த நாராயணன். முன்னொரு காலத்திலே, த்ரேதா யுகத்திலே ராமனாக அவதரித்தவன். புண்ணியமான ராமபிரான் கும்பகர்ணன் எனும் இராவணனின் தம்பியுடன் யுத்தம் செய்து அவனை தோற்கடித்தான். ராமனிடம் தோற்றுப்போய் கும்பகர்ணன் யமனிடம் புகுந்தான். அந்த கும்பகர்ணன் தூக்கத்திற்கு பெயர் போனவன். அவனை எழுப்புவதற்கு யானைகளும் பீரங்கிகளும் வரும். அப்படி தூக்கத்திற்கு பெயர் போன அந்த கும்பகர்ணன் தன்னுடைய வாரிசாக உன்னை நியமித்து விட்டான் போலும். அவனுடைய தூக்கத்தை உனக்கு சொத்தாக, உன்னை வாரிசாக்கி உனக்கு அந்த சொத்தை எழுதிவிட்டு போய்விட்டானோ? இப்படி உறங்குகிறாயே, இப்படி ஆழ்ந்த நீண்ட உறக்கத்தில் இருக்கும் பெண்ணே, எழுந்திரு! இது நாராயணனை பாடும் காலம், அவனுடைய அருளை நாம் ஈட்டும் காலம். இப்படி உறங்கி பொழுதை கழிக்காதே, எழுந்து வா, எங்களுடன் வா. நாம் அனைவரும் சென்று அந்த மாதவனை, கேசவனை, கோவிந்தனை பாடி பரவுவோம் வா என்று தோழியர் உறங்கிக் கொண்டிருக்கும் பெண்ணை எழுப்புகிறார்கள். ஒரு தோழன் தொண்டருளர் கோதில் குல தரந்தன் கோயில் பிணா பிள்ளைகள் ஏதவனோர் ஏதவன் பே ஆருற்றாரயலார். அவனுடைய எளிமையை வார்த்தைகளால் நாம் விவரிக்க முடியாது. அப்படி தொண்டர்களின் தோழனாகத் திகழும் அவன் தொண்டர்களின் உள்ளத்திலே உறைபவன், அவர்கள் உள்ளத்திலே உறைந்திருப்பவன்.